எல்லாம் நல்லா இருக்கீங்களா? காசிலிங்காபுரம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்ற விழா நிகழ்ச்சி மற்றும் சரியாக 23 வருடங்களுக்கு முன்பு காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு ஆளாகி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆட்பட்ட அந்த 23வது தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் ஒரு மாநாடு போல திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புள்ள கொண்ட தெய்வேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் இளைஞரணி மாணவ நண்பர்களுக்கும் ஊர் நாட்டாமை பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதேபோல இன்று மாலையில 6 மணிக்கு துவங்கி இன்றைய நிறைவு நிகழ்ச்சியாக காசிலிங்காவரை வரைக்கும் ஏறக்குரிய 15 கிராமங்களுக்கான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மன்சூர் அலி, மாவட்ட செயலாளர் திரு செல்லதுரை, தெற்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன், வடக்கு மாவட்ட செயலர் அன்புராஜ், அதேபோல ஒன்றிய செயலாளர், உடன் வருகின்ற விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் ராஜலிங்கம், இன்பராஜ், ராமகிருஷ்ணன், நடராஜ் மற்றும் நம்முடைய இந்த செய்தியெல்லாம் சேகரித்து நம்மை பத்திரிகைகள் என்னதான் இருட்டடிப்பு செய்தாலும் கூட நமக்கான ஒரு தொலைக்காட்சி, நமக்கான ஒரு டிவி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது வந்து பிடி மீடியா என்ற பெயரில் செயல்படுவது. அவருடன் காயில இந்த கோவில்பட்டியிலே இருந்து இப்பொழுது வரையிலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்கள் படம் எடுத்து வருகிறார்கள் அந்த குழுவினருக்கும். அதே போல இங்கே பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகின்ற நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள், தேவேந்திரோட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 வருடங்களாக 2016 சட்டமன்ற தேர்தலை நான் இடத்திலே வாக்கு கேட்க வந்த பிறகு 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டது. நான் ஒரு மாதத்திலே வருவதாகத்தான் வரம் எண்ணினேன். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 493 வாக்குகள் குறைவென்று அறிவித்து நம்முடைய வெற்றியை தட்டி பறித்துக் கொண்டார். அதனுடைய காரணமாக நம்முடைய தாய்மார்கள், இளைஞர் நண்பர்கள், பெரியவர்கள் எவ்வளவு பெரிய வேதனைக்கு ஆளாயிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே உடனடியாக வருகின்ற பொழுது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும், எனவேதான் கொஞ்சம் ஆறுதல் அடையட்டும் என்று நான் சிறிது காலத்தை தள்ளி போட்டேன். ஆனால் நம்முடைய கிராமங்களை பற்றி விசாரிக்காமலோ இல்லை, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் நம்முடைய கட்சி இப்பொழுது தமிழகத்திலே வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென் தமிழகத்தில்
முதல் கட்சி எது என்று கேட்டால் அது புதிய தமிழகம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுதும் நம்முடைய மக்கள் உடனடியாக பின்வாங்கி போவதில்லை, அதை மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. 1995 இதே ஆகஸ்ட் மாதம் 30 ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நம்முடைய காசிலிங்கபுரம் கிராமம்தான் முதல் தாக்குதலுக்கால ஆயிற்று. அதுக்கு பிறகு ஆலந்தா, அதுக்கு பிறகு சபதாபெரி. 31 தான் கொடியங்குளம். ஆனால் நம்முடைய காசிலிங்கபுரம் தாக்குதல் வெளியே தெரியாமலே போய்விட்டது. ஆனால் எனக்கு தெரியும், நான் இந்த கிராமத்திற்கு வீடு வீடாக வந்ததை நீங்கள் அறிவீர்கள். வரலாற்றிலே அப்பொழுது கொடியங்குளத்தை கூட தாக்குதல் நடத்தியது காசிலிங்கபுரம், அது ஆலந்தா. என்ன தாக்குதல், என்ன நோக்கத்தோடு தாக்குதல் நடைபெற்றது? இனிமேல் இவர்களை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், எழுந்து வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், எப்படி பந்தை அடித்தால் அது மீண்டும் மீண்டும் மேலே எழுமோ, அதுபோல தேவேந்திரர் மக்கள் கடந்த 95 ஆகஸ்ட் 30 பிறகுதான் காசிலிங்கபுரத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் இந்த அளவிற்கு தேவேந்திரர் மக்கள் எழுச்சி பெற்றிருக்கிறதா சொன்னார், அது காசிலிங்கபுரத்தில் காட்டிய வேதம்தான். அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். காசிலிங்கபுரம் ஆனந்தா கொடியங்குளம் சம்பவத்தை கண்டித்து அதே 95 அக்டோபர் 6 சென்னையிலே பேரணி நடத்தினோம். அதிலேயும் 2 விலை மதிப்பற்ற உயிர்களை இழந்தோம். ஆனால் அத்தோடும் நம்முடைய போராட்டங்கள் நிற்கவில்லை. அதற்கு காரணம், இந்த சமுதாயத்தை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாது, இன்று இருக்கக்கூடிய நிலையைத்தான் மற்றவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு, பூர்வீகத்தை, பாரம்பரியத்தை யாரும் பார்க்கவில்லை. இன்று பார்த்தால் அழுக்கு துணியோடு இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், கருத்து போய் கிடக்கிறார்கள். பல கிராமங்களில் தலைக்கு எண்ணெய் இல்லை, காலுக்கு செருப்பு இல்லை, ஆளுக்கு 2 வேட்டிகளுடன் எடுத்துக்கட்டுவதற்கு வழி இல்லை. இப்படி வறுமையிலே வாடுகிறார்கள். எனவே இவர்கள் காலங்காலமாக இப்படித்தான் இருந்தார்கள் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார். இவர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லை, இவர்கள் ஒரு இயக்கமாகவோ ஒரு கட்சியாகவோ இல்லை. எனவே இந்த மக்களை அடக்குவதன் மூலம், ஒடுக்குவதன் மூலம் அப்படியே அடிமைப்படுத்தி விடலாம் என்று கணக்கு போட்டார். வரலாற்றில் வரலாறுகள் தான் தலைவர்களை உருவாக்குகிறது. 1957 சிறிய அளவில் பெரிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இம்மானுவேல் ஒரு குறிப்பிட்ட பகுதி முதுகுளத்தூர் பகுதியில் அவர் பணியாற்றினார். ஆனால் அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் இந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை, இந்த சமுதாயத்தினுடைய பெருமைகளை, வரலாறுகளை பறைசாற்றுவதற்கு, இதை முன்னெடுத்து செல்வதற்கு நமக்கு இயக்கம் இல்லாமல் போயிட்டு, அதன் காரணமாகத்தான் நான் எந்த சமுதாயம் இன்று ஏழையாக இருக்கிறதோ, எந்த சமுதாயம் இன்று வறுமையினுடைய பிடியிலே சிக்கித்திருக்கிறதோ, எந்த சமுதாயம் இந்த கருத்த மேதியோடு இருக்கிறதோ, எந்த சமுதாயம் இந்த அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய கண் முன்னாலே அந்த சமுதாயத்துக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் மீட்டு தந்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் தான் தேவேந்திர வேளாளர் கூட்டம் என்று உருவாக்கப்பட்டது, புதிய தமிழகம் கட்சியும் உருவாக்கப்பட்டது.
96 ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே தான் போட்டியிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கவில்லை. என்ன சொல்ல போனால், தேர்வில் பணியாற்றி பழக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட நம்முடைய அமைப்பிலே கிடையாது. காசிலிங்காபுரத்திலே இருந்தும், ஆரந்தாவிலிருந்தும், குடியங்குளத்திலே இருந்தும், லட்சுமிபுரத்திலே இருந்தும், சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து நம்முடைய பெண்கள் இளைஞர்கள் அவர்கள்தான் கிராமந்தோறும் சென்று வாக்கு கேட்டார்கள். யாருக்கும் காசு கொடுக்கவில்லை, பணம் கொடுக்கவில்லை, உணர்வோடு நின்றார்கள், வாக்களித்தார்கள். எல்லா கட்சிகளையும் தோற்கடித்து 96 நாம் வெற்றி வகை சூடினோம். முதல் முறையாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அந்த வெற்றியை, அந்த வெற்றி முத்திரையை பதித்தது நாம் தான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள், டிவிக்கள், வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் யாருமே ஓட்டப்பிராகத்திலே நாம் பெற்ற வெற்றியை யாரும் வெளியே சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் அது இப்படி இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய எண்ணங்கள் எப்படி? ஆனால் எத்தனை நாளுக்கு இதை மூடி மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. 95 இருந்து எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்தில் வெள்ளையருக்கு கேட்டு முதல் முறையாக போராடினோம். 98 தொடங்கி 99 இரண்டாண்டு காலம், 3 காலம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக, அவருடைய வாழ்வுரிமை மீட்டெடுப்பதற்காக போராடினோம். இந்த கிராமத்தில் இருந்து கூட பல பேர் மாஞ்சோலையில பணிபுரிந்தார்கள், பணிபுரிந்திருக்க கூடும். 40 ரூபாய்க்கு மேல் சம்பளம் கிடையாது, தினச்சம்பளம். காலை 6 இரவு 8 வரையிலும் காரடிகளும் சிறுத்தைகளும் யானைகளும் இருக்கக்கூடிய காடுகளிலே பாடுபட வேண்டும். பாம்புக்கடி, பள்ளிக்கடி என்று எத்தனையோ விச சந்துக்களுக்கிடையே அவர்கள் பணிபுரிந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு 8 வேலையையும் அன்று 98 150 ரூபாய் சம்பளம் கோரி இன்று அவர்கள் எவ்வளவு வாங்குகிறார் தெரியுமா? இன்று 300 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு நாம் போட்ட விதிதான் இன்று அவர்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. 1996 சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நேரத்தில் தமிழகத்திற்கு கூடிய 100,000 கிராமங்களில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாறுகள் என்ன என்பதை பல பேர் தெரிந்து வைக்காமல் இருக்கிறோம். நாம் தேவேந்திர குல மக்களுக்காக மட்டும் குரல் கொடுக்க, தமிழ்நாட்டிற்கு கூடிய பல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் குரல் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் வேண்டுமென்றால் அதை மறந்திருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் தமிழகத்திலே இரட்டை தமிழர் முறை இருக்கக்கூடிய என்ற அந்த சமூக கொடுமையை சுட்டிக்காட்டியது நாம் தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே 20,000 மேற்பட்ட கிராமங்களில் தமிழகத்தில் இரட்டை தமிழர் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார். அதை ஆதாரத்தோடு நாம் எடுத்து வைத்தோம். இன்று அது பெரும்பாலான கிராமங்களிலே அது ஒழிக்கப்பட்டது என்று சொன்னால் அது நாம் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்த காரணத்தினால்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றில்லை, இரண்டில்லை. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியிலே பெயரிடம் எடுத்து எடுப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்டது. அந்த உரிமையை நீதிமன்றங்களிலும் சென்று போராடி வாங்கி தந்தோம். இப்படி புதிய தமிழகம் கட்சிக்கு என்று எண்ணற்ற வரலாறு இருக்கிறது. ஆனால் இத்தனை வரலாறுகள் தேவேந்திர உள்ள மக்களோடு இருந்தாலும் கூட நாம் அனைத்து சமுதாயத்துக்கான குரல் கொடுத்திருக்கிறோம். இதே கோட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 2011 முதல் 2016 வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் நாம் எவ்வளவு பணிகளை எல்லாம் செய்தோம். நம்முடைய தேவேந்திர உள்ள மக்களுக்கு காரச்சேரிக்கும் உளக்குடிக்காக கூட சில நேரங்களில் சங்கடங்களாக இருந்தது. நம்முடைய பகுதிக்கு தலைவர் செய்யவில்லை என்று நான் ஓடோடி 2011-2016 வரையிலும் நம்முடைய சமுதாயத்துக்கு எந்த நேரத்திலும் செய்ய முடியும். இருந்தாலும் கூட ஒரு பார்வை இருக்கிறது.
நாம் ஒருவக்கம்தான் காரியம் செய்வோம் என்று. ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில அதிகமாக பிள்ளைமார்கள் வாழக்கூடிய செக்காரக்குடிக்கு எடுத்துடனேயே 6 லட்சம் ரூபாயில் அந்த பள்ளிக்கு 12வது படிக்கக்கூடிய 600 மாணவர்கள் தரையிலே பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பு நிதியிலே இருந்து 6 லட்சம் ரூபாய் முதலாண்டு நிதியிலேயே கொடுத்தேன். நல்ல நாட்டை ஏதோ பெரிதாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதி முதல்ல ஸ்ரீவேண்டம் சட்டமன்ற தொகுதியோடு இருந்தது. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். திருநெல்வேலியிலிருந்து 10வது கிலோமீட்டர் தூத்துக்குடி செல்லக்கூடிய பிரதான சாலை, அங்கே இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளியினுடைய கட்டிடம் எப்படி இருந்தது? பள்ளி குழந்தைகள் எந்த நேரத்திலும் சூரியனை பார்க்கலாம். மலைகள் தான் நேராக பள்ளி கட்டிடம் கொண்டு வரும். அந்த லட்சணத்தில் தான் அங்கே பள்ளிக்கூடம் இருந்த கட்டிடங்கள் இருந்தது. யாரும் அந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பித்து தர வேண்டும், கட்டடம் கட்டி தர வேண்டும் கூட எண்ணவில்லை. ஆனால் நாம் எந்த விதமான பாகுபாடுகளும் பாராமல் முதல் 2011 சட்டமன்ற உறுப்பினர் ஆனது 30 லட்சம் ரூபாய் புதிய பள்ளிக்கூடம் வெள்ளநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு கட்ட வேண்டும் என்று நாம் ஒதுக்கினோம். அதுக்கு பிறகுதான் நாம் அதுக்கு கசங்கியா விருதுகளை நாம் ஒதுக்கணும். இதுபோல எண்ணற்ற கிராமங்களுக்கு மாப்பிள்ளையில் ஓடி ஓடி 2010 ஒரு குடம் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டிருந்த செய்தித்தாள் பார்த்திருக்கிறோம். 2016 சட்டமன்ற உறுப்பினர் நாம் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தண்ணீர் பைப்பிலே போய்கொண்டு பிடிப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்கொண்டே இருந்தது. ₹100 தனித்திட்டம் போட்டு கொண்டு வந்தேன். மாப்பிள்ளை 63 குடியிருப்புகள், ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஓட்டப்படாரம், கருங்குளம் ஒன்றியம், தூத்துக்குடி ஒன்றியத்தில் நம்முடைய கிராமங்களுக்கு கூட செலவு விட்டிருக்கலாம். ஆனால் பிற சமுதாயங்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு நான் இந்த கருத்து, அதாவது இந்த ஒரு பார்வை, கிருஷ்ணசாமி என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்குத்தான் பார்வையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக திரும்ப செய்தோம். 2015 இறுதியில் 16 முதல் வாரத்தில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்தது. நம்முடைய கிராமம் எல்லாம் பாதிப்பது உங்களுக்கு தெரியும். மாடு மாடுகள் செத்து தெய்வ சிவத்துல பயிர்கள் மூழ்கி அழுகின. முத்தம்மாள் காலனியை சுற்றி ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் 6 அடி உயரத்துக்கு தண்ணீர் வந்துவிட்டது. ஒருத்தர் ஊருக்குடியில்லை. அங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் வரவில்லை, கமிஷனர் வரவில்லை, அமைச்சர்கள் வரவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி 8 மணி வரையிலும் அந்த தண்ணிக்குள்ளே நடந்து கொண்டே இருப்பேன். ஆட்டோவில ஜெனரேட்டரை கட்டி போட்டோ எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு சென்று இந்த ஆதாரங்களோடு இந்த பகுதியில் தண்ணீர் இவ்வளவு நிற்கிறது. ஆனால் அதிகாரிகள் தவறான தகவலை கொடுக்கிறார்கள். உடனடியாக நீதிபதி ராமசுப்ரமணியம் இருந்தார். 2 பேரும் உடனடியா நான் கொடுக்கக்கூடிய செய்தியை போட்டு பார்ப்பாரு, அவருடன் போட்டு பார்ப்பாரு, நம்மளுதான் உண்மை என்று உடனடியாக தீர்ப்பிடுவார். இப்படியெல்லாம் இந்த தொகுதியில நாம் வந்து இந்த அனைத்து மக்களுக்காக பாடுபட்டும் கூட சட்டமன்ற தேர்தல் வந்தது. நாம் வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தது பேசல, ஓடு ஓட்டு கொடுத்தது ஞாபகம் அல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிட கொடுத்தது ஞாபகம் அல்ல, அணை செக் டேம் போட்டு கொடுத்தது ஞாபகம் அல்ல, குடிநீர் கொடுத்தது ஞாபகம் அல்ல, ரேஷன் கடை எதுவுமே ஞாபகம் அல்ல. 250 ரூபா மட்டும்தான் ஞாபகம் வந்திருக்கு. அப்படியே மாத்திட்டார். இருந்தாலும் கூட இப்போது 2 ஆண்டு காலத்தில் புரிய வேண்டியவர்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எதற்கதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 2 வருடங்களாக அதிகமாக நாம் சந்திக்க வராமிருந்த காரணமே நம்முடைய தாய்மார்களுடைய மனசு. 490 ஓட்டிலே நான் வெற்றி பெறவில்லை என்ற உடனேயே
எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும். சரி, கொஞ்சம் ஆறுதல் அடையிட்டோம், நாம் மீண்டும் வருவோம் என்பதற்காக. மீண்டும் தொடர்பு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், மீண்டும் நிச்சயமாக நாம் சட்டமன்றத்துக்கும் வருவோம், நாடாளுமன்றத்துக்கும் வருவோம் என்பதை சொல்வதற்காகத்தான் என்று சொன்னால், இரண்டாண்டு காலத்தில் எல்லோருக்கும் புரிந்திருக்கும், சீர்தூக்கி பார்த்திருப்பார்கள். 100 நாள் வேலைக்கு போன இடத்துல 500-250 பேசியது. இன்னைக்கு எத்தனை கிராமங்களை குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஓடுகிறார். பின்னலிருந்து தூத்துக்குடி வரையிலும் எல்லாமே LSS, வெள்ளாட்டில் நிற்காது, தெய்வ சந்திரம் நிற்காது, தொட்டூரும் நிற்காது, எங்கேயும் நிற்காது பஸ். அத்தனை பஸ்ஸையும் நிற்க வச்சோம், எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். வெள்ள நிவாரணப் பணிகளில் இப்பொழுது பல கிராமங்களுக்கு சாலை வந்திருக்கு. சொன்னால், அன்று நாம் போராடி போராடி இன்னும் இந்த கிராமங்களுக்கு சாலை எல்லாம் பழுதா இருக்கிறது, போட்டுக் கொடுங்கள் என்று 2016 நம்ம போட்ட அந்த திட்டம் தான் இன்னைக்கு பல இடங்களில் சாலைகள் போடுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் வரலாறுகள். இது எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக புதிய தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அவர்கள் எத்தனை முறை எப்படி இருந்தாலும் கூட நாம் நிச்சயம் எழுந்து வருவோம், இந்த மண்ணை ஆள்வோம் என்பதை நான் இந்த நேரத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் தேவேந்திர மக்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2 வருடத்தில் நான் இங்கே நம்முடைய ஓட்டப்படாத சட்டமன்றத்தில்தான் அதிகம் வரவில்லை. ஆனால் நம்முடைய மக்கள் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் விருதுகளுக்கும் மடிக்கடல் சென்று வந்திருக்கிறேன். 2 வருடத்தில் எத்தனை மாநாடுகள், எத்தனை போராட்டங்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் 6 சென்னையில நம்முடைய தேவேந்திர மக்களை இந்த ஆதிராவிடர் என்று அழைக்கக்கூடிய அந்த முத்திரை நம் மீது இருக்கக்கூடிய முத்திரை போகணும், அர்ஜுன் என்ற முத்திரை போகணும், SC என்று அழைக்கக்கூடிய முத்திரை நீக்கப்பட வேண்டும். தேவேந்திர மக்கள் அர்ஜுனர்கள் அல்ல, ஆதரவாளர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் சேர சோழ பாண்டி வம்சத்தை சார்ந்தவர்கள். இங்கே நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தை தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அது ஒரு இலக்கண நூல், 5000 வருடங்களுக்கு முன்பு அந்த நூல் எழுதப்பட்ட நூல். எவ்வளவு ஆண்டு காலம், எவ்வளவு வருஷம், 5000 வருஷம். அந்த நூலிலே ஜாதியை எப்படி சொல்கிறார் சொன்னால், இந்த இதற்குரிய சாதி சொல்லல், குறிஞ்சி, உருளை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையாகத்தான் சொல்லுகிறார்கள். குறிஞ்சி என்று சொன்னால் இப்படிதெல்லாம் மலையில் சொல்கிறார், மலையிலே வாழக்கூடிய மக்கள். உருளை என்று சொன்னால் ஆடு மேலர்களை மேய்க்கக்கூடியவர்கள். மருதம் என்று சொன்னால் தாழ்வான பகுதிகளிலே, பள்ளங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே, எங்கே நீர் தேங்குகிறதோ அந்த பகுதியிலே வேளாண்மையில் ஈடுபட்டவர்கள் தான் மருதலன மக்கள். அவர்கள்தான் பள்ளர்கள், அவர்கள்தான் தேவேந்திர மக்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 5000 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் மருத நல்ல மக்கள், வேளாண்மை செய்தவர்கள். என்ன சொல்ல போனால், இந்த நெல் என்ற விவசாயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்களே தேவேந்திர வேளாளர்கள் தான் என்பதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றும் நெல் நாற்று நடுவதிலே தேவேந்திர சமுதாய பெண்மணிகளுக்கு ஈடாக யாருமே கிடையாது உலகத்திலே. அந்த அளவிற்கு வேளாண் விவசாயமும் தேவேந்திர மக்களும் ஒன்று பின்னி பிணைந்தது. இங்கே இருந்துதான் சிற்றரசுகள் தோன்றினார்கள். தேவேந்திர மக்களிடத்திலே இருந்துதான் சின்ன அரசுகள் தோன்றித்து அதுக்கு பிறகு பேரரசாச்சு. சேரன் என்று சொன்னாலும், சோழன் சொன்னாலும், பாண்டியன் என்று சொன்னாலும் வேறு யாரும் கிடையாது. இன்று நாம் ஏழைகளாக இருக்கக்கூடிய தேவேந்திர மக்கள் தான் அன்றைய அரசர்கள். அன்று 500-600 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நாம் நன்றாகத்தான் இருந்தோம். அந்நிய படையெடுப்புகள் நம்முடைய நிலங்கள் போச்சு, நம்முடைய அதிகாரம் போச்சு. அதுக்கு பிறகு நம்முடைய மக்கள் சொந்த மண்ணிலேயே ஏழைகளாக தள்ளப்படக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டோம்.
1995 கொடியங்குளத்துக்கு உங்களுக்கு தெரியும், நான் வந்து காசிங்கலம் பார்த்துட்டு ஆலந்தா பார்த்துட்டு கொடியங்குளம் மூணு கிராமத்தை பார்த்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தேன். அப்ப கொடியங்குளம் கிராமத்துல பெட்ரோல் ஊற்றி இருக்கிற கிணத்துல தண்ணி குடிக்க முடியாத இருந்தது. ரேஷன் கடையை கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிருந்தான். அப்ப இதெல்லாம் ஒரு ஆதாரத்தோடு கொண்டு வச்சு கேஸ் ஃபைல் பண்ணேன். ஆகஸ்ட் 1 செப்டம்பர் மாதம் 1 ஆகஸ்ட் 31 சம்பவம் நடக்குது. நான் 1 வந்தேன், 2 கேஸ் ஃபைல் பண்ணேன், 6 ஜட்ஜ்மெண்ட். முதல்ல கொடியங்குளம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிட்டு 10 அன்னைக்கு நான் வந்து மதுரையில் இருந்து கொடியங்குளத்துக்காக கோயில்பட்டி வழியாக வந்தேன். அப்போ கோயில்பட்டியில ஒரு 2000 பேரை வச்சு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தான். அந்த உண்ணாவிரதம் என்னன்னா, எங்களுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை, நாங்கெல்லாம் வந்து இஸ்லாமியரா மாறுவோம் அப்படின்னு ஊருக்கு 10 100 பேர் இல்ல அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் அது பார்த்தேன், அந்த மீட்டிங்ல பேசிட்டு மீண்டும் கொடியங்குளத்தில் உட்கார்ந்து, இது என்னது, எவ்வளவு பெரிய சமுதாயம், எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க சமுதாயம், எவ்வளவு வரலாறு கொண்ட சமுதாயம், நம்முடைய வரலாறுகளை நாம் தெரியாத காரணத்தினால்தானே நாம வந்து இன்னைக்கு தாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப வந்து ஊரூரா, அதுக்கு பிறகுதான் ஊரூரா போன முடிவெடுத்து 4-6 ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில் 6 முடிஞ்சாலும் உண்டு, 8-12 ஒரு மணி ஒரு தண்ணி மட்டும் முடிஞ்சு அப்படியே ஒரு நாளைக்கு 30-40 போய் 3 முக்கியமான கோரிக்கை வைத்து, முதல்ல கிராமங்கள் எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா கொடி இறக்கு ஒரே கொடி சேர்ப்பச்சரண கொடி மட்டும் ஏற்றுன்னு சொன்னேன். எந்த கட்சி இருக்காத ஒரே அமைப்புக்குள்ள வா அப்படின்னு சொன்ன. உன்னுடைய பெருமையை, உன்னுடைய வரலாற்றை, உன்னுடைய பலத்தை நீ அறியாத காரணத்தினால்தான் நீ அச்சப்பட வேண்டியிருக்கிறது. இனிமேல் நீ வந்து உனக்காக கொலை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்ற அச்சம் உனக்கு வரவேண்டியதில்லை, அதுக்கு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை ஒவ்வொரு கிராமமாக சென்று நான் ஊட்டினேன். எல்லா கிராமங்களும் 5-6 எல்லா கட்சி கொடிகளும் இறக்கப்பட்டது. ஒரு கிராமத்தில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கிராமங்களில் எல்லா கட்சிகளும் கொடிகள் இறக்கப்பட்டு ஒரே கொடி மட்டும், சேர்ந்து வச்சவர்ண கொடி மட்டும் ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு வந்தது, மதிப்பு வந்தது, மரியாதை வந்தது. எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தெரியவில்லையோ, எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய பாரம்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யவில்லையோ, அவர்கள்தான் மதம் மாறி போயிருக்கிறார்கள், அவர்கள்தான் தன்னுடைய அடையாளத்தை தெரியாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் தேவேந்திர உள்ள மக்களை பொறுத்த மட்டிலும், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமகள், இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த மண்ணை ஆளுவதற்காக பிறந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே சிதறி கிடந்த மக்கள், இந்த கட்சியில 4, அந்த கட்சியில 4, இந்த அமைப்பில் 4, அந்த தலைவர் 4, 100 வீடு இருந்தா 5-6 ஏ கட்சியில ஒரு பையன் அடிபட்டா பி கட்சிக்காரன் அவன் நல்லா அடிக்கட்டும் விட்டாச்சு. பி கட்சியில ஒரு அடிபட்டா ஏ கட்சிக்காரன் பேசாம இருந்துட்டான். ஆனா அரசு அடிபட்டதாரு ஒரே சமுதாயம், தேவேந்திர மக்கள் மட்டும். இந்த காழ்ப்புணர்வுகள், இந்த வேறுபாடுகள், இதையெல்லாம் தான் நான் வந்து ஊரூரா போய் நாம் சொன்னோம். அதுக்கு வந்து மதிப்பளித்தீர்கள். ஒற்றுமையாக இருந்த பிறகுதான் இன்னைக்கு ஊர் ஒற்றுமையாச்சு. ஒரு கொடியங்கள் வந்தது, ஒரு தலைமையின் வந்தோம், ஒரு அரசியல் கட்சியை பின்பற்றினோம். இன்னைக்கு வந்து நாம் ஒரு மிகப்பெரிய, ஒரு மகத்தான சமுதாயமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். ஏன் 30 நான் தேர்ந்தெடுத்து வந்தேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நடக்கும்.
ஒருவேளை கடந்த 95 காசலிங்காவரம் ஆனந்தா கொடியங்களும் தாக்கப்படாமல் இருந்தால் ஒருவேளை இப்படியே அடிமையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அடக்கி ஒடுக்க நினைத்தார்கள், நாம் வந்து அதிலிருந்து மீறி வெளியே வந்திருக்கிறோம். அவர்கள் நம்முடைய வரலாறுகளை மறைத்தார்கள், இப்பொழுது வரலாறுகளை நாம் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நீங்கள் பார்த்திருப்பீங்க நம்முடைய இளைஞர்கள் இந்த முகநூல்ல யூடியூப்ல கடந்த ஒரு வருஷமாக கடந்த அக்டோபர் மாதம் 6 சென்னையில நடந்த மாநாடு, டெல்லியில டிசம்பர்ல நடந்த பேரணி, அதுக்கு பிரதியாக இமானுவேல் தேவேந்திரனுடைய மதுரை இமாம்பிகை சூழ்நிலை நடந்த உண்ணாவிரதம், அதுக்கு பிறகு காவிரி பிரச்சனைக்காக நடந்த போராட்டம், அதுக்கு பிறகு இங்கே விருதுநகர்ல பட்டம்பூரில் நடந்த உலக தேவியில ஒருங்கிணைப்பு மாநாட்டில், இதெல்லாம் எதை நோக்கி? இப்ப இடைப்பட்ட காலத்துல இந்த 50-60 அல்லது 100 நம்மளை கொண்டு போய் ஆதிராவிடன் போட்டான். முதல்ல அர்ஜுன், முதல்ல எஸ்சின்னு வச்சான், அர்ஜுன் ஆக்குனாங்க, ஆதிராவிடன் வச்சு நம்முடைய ஒட்டுமொத்தமா நம்முடைய பூர்வீக பாரம்பரிய அடையாளத்தை முற்றா அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் ஊருக்கு ஒரு 5 வாத்தியார் ஆக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஒரு 4 பெண்கள் சத்துணவாக பாடாக இருக்கலாம், 2 போலீஸ் வேலை கூட போயிருக்கலாம், டிரைவர் கண்டக்டர் ஆக்கலாம், ஆனா காசு பண்ணுறது IAS இல்ல, IPS இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ எந்த விதமான பெரிய பலனும் இல்லாமல் நாம் இதுக்காக அந்த முத்திரை எஸ்சி முத்திரையோடு இருக்கணும். நம்முடைய பையன் BE படிச்சிருக்கலாம், டிப்ளமா படிச்சிருக்கலாம், வேற படிச்சிருக்கலாம், தனியார் கம்பெனி போனா ஏன் வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த எஸ்சி என்ற ஒரு காரணம், எஸ்சி என்று சொன்னாலே அவர்களை அறியாமல் அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்ற உணர்வு வந்துருக்கு. அது நம்முடைய முன்னேற்றத்தை முற்ற தடுக்கு. அதனால்தான் நான் இப்ப வந்து எங்களை வந்து எஸ்சி பெட்டியிலிருந்து எடுத்துரு, கல்வியை மட்டும் இலவசமா கொடுத்துருங்க, 5 10 வருஷத்துக்குள்ள எங்களால் மற்றவர்களுக்கு சமமாக முன்னேற முடியும், முன்னேறி காட்டுவோம் என்பதை நான் வந்து நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். அது இந்த அரசுகளுக்கு, மாநில அரசு, மத்திய அரசு, இன்னும் அது அவங்களுக்கு எல்லாம் முழுமையா புரிஞ்ச மாதிரி தெரியல. வரக்கூடிய அக்டோபர் மாசம் 6 ஒரே மாசத்துல திருச்சியில நம்முடைய இளைஞர்களுடைய மாநாடு தான் வச்சிருக்கிறோம். 15-45 உட்பட்டவர்களுக்கு அங்க மாநாடு. இந்த மாசத்துல குற்றாலத்துல பெண்களுக்கு மாநாடு வச்சிருந்தா நம்ம கிராமத்துல கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 6 6 விருதுநகர் நடந்த மாநாட்டுல 6 அவகாசம் கொடுத்துட்டோம். நான் உங்ககிட்ட வேற எந்த விதமான சலுகைகளையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த சலுகையும் வேண்டாம், எங்களுடைய அடையாளத்தை மட்டும் கொடு. பள்ளர் என்றும், கொடும்பர் என்றும், காலாடி என்றும், மூப்பர் என்றும் ஊருக்கு ஒரு பேர் அழைக்கக்கூடியது வேண்டாம். இதை மட்டும் மாற்றி தேவேந்திரகுல வேளார் என்று ஒரே பேரில் அழைப்பதற்கு அரசாணை பிறப்பித்தர வேண்டும். 2 இந்த 6 தேவேந்திர வேளாளர்களை எஸ்ஐபட்டியிலிருந்து நீக்குவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு சிபாரிசு, என்ன மாநில அரசு செய்ய முடியாது. இந்த 2 கோரிக்கையில் தான் இப்ப வந்து நாம நிக்கிறோம். இது வரலாற்றுல எப்படி வந்து நான் 23 முன்பு எல்லா கொடியும் இறக்குங்க, ஒற்றுமையாங்க, எந்த நாட்டுக்கும் போகாதீங்க, நீங்க ஒற்றுமையா இருந்து ஒரே இயக்கமாக இருங்க, எனக்கு பாதுகாப்பு தானா வந்துடும் சொன்னோம். அதே போல இந்த சமுதாயம் பிற சமுதாயங்களுக்கு நிகராக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வரக்கால சந்ததியினர் பள்ளிக்கூடத்துல போய் எஸ்சி என்று சொல்லுவதற்கு கூச்சப்படக்கூடிய நிலைமை, அதெல்லாம் வந்து நம்முடைய பெற்றோருக்கு தெரியுதோ தெரியலையோ, 4 முன்னாடி எஸ்சி என்று சொல்லக்கூடிய அதுக்கு எவ்வளவு கூலி குறுவாள் என்பதை அந்த பள்ளியிலே போனா தான் தெரியும். அது போன்ற நிலைமை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாது. நம்மால முன்னேற முடியும். நமக்கு இன்னைக்கு முட்டுக்கட்டை ஆக்குறது இந்த எஸ்சி என்ற அந்த முத்திரை தான். நிச்சயமா
இந்த அரசுகள் செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். செய்யவில்லை என்று செய்ய இவர்கள் செய்ய முன்வரவில்லை என்று சொன்னால் எப்படி செய்ய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இதனால் எந்த யாருக்கும் பாதிப்பில்லை. என்ன பாதிப்பு தரப்போது? தமிழர்களை தேவையில்லை பேரரசு அழைக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் இருப்பால் இந்த அரசுக்கு என்ன கெட்டு போகப் போகிறது? சாமார்கள் அழைக்கப்பட்ட நாடார்கள் நாடார்களாக இருக்கிறார்கள். செட்டி என்றவர்கள் செட்டியாராக இருக்கிறார். முதலி என்றவர்கள் முதலியாராக இருக்கிறார். ஆனால் இந்த மூத்த குடிமக்கள் தமிழிலே தமிழர்கள் என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர்கள் தான். இன்னைக்கும் பள்ளன் என்றும் தேவேந்திர என்று இன்னைக்கு தான் போட்டு அழைக்கிறது பெருமையா நினைச்சிருக்கிறார் அந்த அரசு. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறுகிய சிந்தனை மனசுக்குள்ள இருக்கு. இந்த குறுகிய சிந்தனைகளை எல்லாம் நாம் மாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த 30ஆம் தேதி நினைவுபடுத்துகிறது. நாம் 23 வருஷம் பல பேருக்கு தெரியாம கூட போயிருக்கலாம், அன்னைக்கு பட்ட கஷ்டங்கள் மறந்து போயிருக்கலாம். ஒரு பெரிய ஜெனரேஷனே வந்திருக்குது. காசி ஞாபகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வீர வரலாறு உண்டு. இதுதான் காசி ஞாபகத்தில் இருந்து இதை நான் சொல்லுகிறேன். நாம் 23 வருடங்களுக்கு முன்பு வீர்த்த விதை அது பலனை தர வேண்டும். அது என்ன பலன் என்று சொன்னால், தேவேந்திர உள்ள மக்களுக்கான அடையாளம், தேவேந்திரர்களுடைய வேட என்ற அடையாளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்த அரசு அதற்கான அரசாணையை பிறப்பித்து தீர வேண்டும். அதே போல எங்களை இந்த மக்களை எஸ்சி என்று அழைக்கக்கூடிய ஆதரவாளர் இருக்கிற அந்த பட்டியலிருந்து விலக்கி நீ தேவேந்திர உள்ள வேளாளர் என்றே இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போக வேண்டியதான். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எத்தனை மாதத்தில் அப்படி கொடுக்குறாங்க. எனவே அந்த 2 காரியத்தையும் இன்று இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று நாம் காசிங்காபுரத்தில் நம்முடைய இந்த 23ஆம் ஆண்டு அந்த நினைவு தினத்தை அனுசரிக்கக்கூடிய இந்த வேலையில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்முடைய காசிங்காபுரம் மக்களை பொறுத்த மட்டிலும் என்றென்றும் இந்த 25 ஆண்டு காலத்தில் நான் 92 மாரக்கடல் கிராமம் தாக்கப்பட்ட காலத்திலே இருந்து நான் இந்த பகுதியில் நான் வந்திருக்கிறேன். எல்லா காலகட்டங்களிலும் சாதாரணமாக வருகின்ற பொழுது கூட 100 பேர் 200 பேர் ஒரு கூட்டத்தை போல கூடி நீங்கள் வரவேற்பு கொடுக்கிறீர்கள். இன்று இந்த நினைவு நாளை மிகப்பெரிய சிறப்பாக அனுசரித்திருக்கிறீர்கள் என்றும் புதிய தமிழக நிகழ்ச்சி நம்முடைய காசிங்காபுரம் மக்களோடு இருக்கும். காசிங்காபுரம் மக்கள் தான் புதிய தமிழகம், புதிய தமிழகம் தான் காசிங்காபுரம் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி இந்த அடையாள மீட்டு போரில் என்றும் காசிலிங்காபுரம் முன்னிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கிராமத்தினுடைய நாட்டாமை பெருமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், அதே போல நம்முடைய கிராமத்தின் சார்பாக நம்முடைய தெற்கு மாவட்ட பொறுப்புக்கு அஜய் குருபேந்தர் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.